Check the mic and make sure it sound right, boys. Chaat masala valli elli vote cheriyanga ipo vote portion samaya iru pathinga பிரியாணி வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு கிளம்பியாச்சு. ஹாய் லோகேஷ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் இருக்கோம். ஸோ ஆம்பூரில் வந்து ரெண்டு பெரிய ஹோட்டல் நான் வந்து பார்த்து ஒரு மைண்ட்லெஸ்ஸில் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி, செகண்ட் வந்து பேர் ரஹ்மானியா. ஸோ ரஹ்மானியாவில் தான் இன்றைக்கி இருக்கும். ஸ்டார் பிரியாணி ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஒரிஜினல் ஆம்பூர், அதாவது இந்த ஹைவேஸ்ட்டில் வரும், அங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். அண்டு ரஹ்மானியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைவேஸ்ட்டில் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்துருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டைமில் இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ். ஸோ கைஸ், உள்ளே வந்தாச்சு. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆகுது. ஸோ 4:30 வந்து கண்டிப்பாக பிரியாணி வந்து கிடைக்குமான்னு வந்து ஒரு டவுட்டில் தான் நான் வந்தேன், ஏன்னா கலந்துனதே அப்படி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸ்லேயே இருக்கிற ரஹ்மானியாவில் இருக்கோம். ஸோ சிட்டிக்குள்ளே ஒன்று இருக்குது, ஸோ அங்கே போகல. அண்ட் இங்கே வந்து நான் வந்து 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும்ட்டாங்க மட்டன் பிரியாணி. ஸோ அதுக்கு பதிலாக தந்தூரி மன சிக்கன் பிரியாணின்னு சாப்பிட போகிறோம். அண்டு இவங்களும் வந்து ஒரு லெஜெண்டரி ஒரு பிரியாணி ஸ்டால் தான் அது. ஆக்சுவலி 3 ஜென்ரேஷன்ஸ் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க போல். ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இந்த கடையும் இருந்துச்சு, ஸோ அதான் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் இங்கே மட்டன் பிரியாணி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்க, ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி சொல்லியிருந்தோம். தந்தூரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சைஸ் தந்தூரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பீசஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மின் சட்னி கொடுத்துருக்காங்க, அது கூடவே வந்து மயனீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீசஸில் வந்து நல்லா சாட் மசாலா வள்ளி அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. அண்ட் என்ன பண்ணணுன்னா அதை இந்த மயனீஸில் வச்சு நல்லா ஒரு டிப்போ போட்டு சூப்பராக இருக்கு, சாப்பிட்றோம். நல்லா ஹோம் பேஸ்ட் மைனிஸு, அதாவது இவங்க செய்கிற மைனிஸு சூப்பராக இருக்குது. அண்ட் தந்தூரி வந்து அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. தந்தூரிக்கு வந்து ஆக்சுவலி மைனிஸோட அவங்க கொடுக்குற அந்த மின் சட்னி, அதை சாப்பிட்றது தான் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதான் சாப்பிட்றோம். வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது, அப்படியே சரியான பீஸு, அழகாக இருக்குது. ஓகே, ஸோ சாப்பிடலாம். மின்ட் டிப்பில் சாப்பிடுவோம், அப்படியே இதை போட்டு. ஆஹா, மின்ட்டில் முக்கியாச்சு. ஒரு டிப்பிக்கல் அந்த இது தந்தூரிக்கு கொடுக்குற அந்த மின் சட்னி செம்மையாக இருக்குது. அந்த ஒரு புளிப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் பிரியாணி வந்துச்சு, நல்ல ஒரு போர்ஷன் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து அந்த கிரெயின்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கொட்டிடலாம். அண்டு கேமராமேன் இல்லாதனால நம்மளால் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் இவ்வளோ தான், முட்டை கொடுக்குறதுல தயிர் பச்சடி இருக்குது, கத்திரிக்காய் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் எப்படி இருக்கு ட்ரை பண்ணுவோம். தம்பி, அந்த லெக் பீஸை கொஞ்சம் கடன் கொடு, கடிச்சிட்டியா? பிரியாணி கொட்டியாச்சு. அந்த போர்ஷன் வந்து செம்மையாக இருக்குது பார்க்கவே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் சூப்பராக இருக்குது. ஆஹா, ரைஸ் வேறு லெவலில் இருக்குது, சாப்பிடுவோம்.
ரீகல் சிக்கன் பிரியாணி நல்லா அந்த மசாலா அவ்வளோலாம் இறங்கியிருக்கு. ப்ளஸ் வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு 3 பீஸ் சிக்கன் வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் சிக்கன் இருக்கு. அண்ட் நல்லா கேக் மாதிரி வந்துருக்கு, சாப்பிட்ருவோம். சூப்பர்பா இருக்கு அந்த மசாலா, அவ்வளோ இறங்கியிருக்கு அந்த சிக்கனில். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஸோ தயிர் பச்சடியை வச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிட்றலாம். பியூர் தயிர் பச்சடி சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் மிஸ் பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க. ஸோ நம்ம மட்டன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட போகிறோம் அதில். ஸோ சிக்கன் பிரியாணியில் வந்து லெக் பீஸ் கிடைக்காது காரணத்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியில் லெக் பீஸ் கிடச்சிருக்கு. தந்தூரி நல்லா மேரினேட் ஆகிருக்கு, அப்படியே சாட் பவுடர் நிறைய போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாப்பிட்றோம். சாப்பிட்டாச்சு அண்ட் மட்டன் பிரியாணி வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சுன்னு கிளம்பியாச்சு. சாப்பிட்ட வரைக்கும் இட்ஸ் அ குட் ஃபீல். அந்த ப்ரைஸும் எல்லாமே வந்து நார்மலான ஒரு நார்மலான ப்ரைஸு. ஃபுட் இஸ் ஆல்சோ ரியலி குட். மட்டன் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப. ஸோ இதுக்காகவே மட்டன் வரோம். இதுக்காகவே சீ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் பை.